ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய ஹாப்பி நியூஸஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத பாடங்கள் மட்டுமே கல்வி தொலைக்காட்சி வாயிலாக நடத்தப்படுகிறது அப்படின்னு அவரே சொல்லிருக்கார் அதாவது தான் கல்வி தொலைக்காட்சியிலே நாங்கள் நடத்த போகிறோம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அமைச்சர் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அதிலேருந்து தான் பொதுத்தேர்வு வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பொதுத்தேர்வு போகுது ஸோ இது என்ன விஷயம் அப்படிங்கிற டீட்டெயில் நியூஸைப்ப பார்த்துட்டு வரலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நடந்த மீட்டிங் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் எப்போது திறப்பது என்பது குறித்து பல்வேறு துறைகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருவதாக அதன் பின்பே பள்ளிகள் திறப்பு அறிவிப்பை முதல்வர் அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஆலோசனை என்ன நடந்துட்டு தான் இருக்குது அதை பற்றின விஷயங்கள் இன்னும் வெளியே வரல அதோட ரிசல்ட் இன்னும் நம்மளுக்கு தெரியல மோர் தேன் டூ டேஸ் கிட்ட கண்டிப்பாக முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நாளில் முப்பத்தி ஒன்று அல்லது முப்பதாம் தேதியில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ நாடகணும் அடுத்த இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேலும் அறுபது சதவீத பாடங்கள் மட்டுமே கல்வி தொலைக்காட்சி வாயிலாக நடத்தப்படுகிறது அதிலிருந்து மட்டுமே பொதுத் தேர்வுக்கு வினாக்கள் கேட்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இப்போ விஷயமே அங்கே தான் இருக்குது அந்த அறுபது சதவீதம் இப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷன் எல்லாமே கல்வி தொலைக்காட்சி பக்கம் திரும்பி இருக்கும் என்னடா நடத்தியிருக்காங்க என்னடா நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் நினைக்கீழே டிஸ்கிரிப்ஷனை வைக்கிறேன் நீங்கள் அந்த கல்வி தொலைக்காட்சியில் என்னென்ன படங்கள் நடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் குறிப்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குரிய பிடிஎஃப் அது ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் என்னென்ன பாடங்கள் பண்ணிக்க அவங்க நடத்துனதை நம்ம பார்க்க தேவையில்லை என்னென்ன பாடங்கள் நடத்தியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடங்களை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படித்தா போதுமானது ஸோ அதுதான் விஷயம் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் ஸோ கல்வி தொலைக்காட்சியில் என்னென்ன பாடங்கள் நடத்திருக்கங்களோ அந்த பாடங்களை இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அதிலிருந்து தான் நம்மளுக்கு கேள்வியில் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அப்போ கண்டிப்பாக அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இதுக்கு பேர் தான் ப்ளூ பிரிண்ட்டு மறைமுகமான ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு டக்கு டக்கு என்னது அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் படிக்க ஆரம்பிச்சிருங்க சூப்பரான ஹாப்பி நியூஸு ஸோ இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்